ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புவி சமையல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் போட்டிருக்கேன், சிகப்பரிசி கார கொழுக்கட்டை. அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் சிகப்பரிசி மாவு, பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம கொழுக்கட்டைக்கு அரைச்சி வச்ச மாவை போட்டு, இப்போ நம்ம வந்து டைரெக்டாக இதில் உப்பு சேர்க்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பவுலில் உப்பு சேர்த்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியை மாவில் டைரக்டாக அப்படி ஊற்றக்கூடாது, கையில் ஊற்றி தெளித்து விடணும். தெளித்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து இதை பிசையக்கூடாது. லைட்டாக அந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இது கார கொழுக்கட்டைங்கிறதுனால இப்போ வெங்காயத்தை வதக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு போடக்கூடாது, ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது இந்த கொழுக்கட்டைக்கு இந்த மாவை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தீங்களா, அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து சிவக்க வறுத்துக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து காலை நேரத்தில் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நான் வந்துங்க இதுக்கு தேங்காய் துருவி நீங்கள் தேங்காயும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் அதையும் வதக்கி இப்படி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்தை அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். அப்படியே அந்த தேங்காய் கடலைப்பருப்பு இதெல்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது அந்த கொழுக்கட்டை பிடிக்காதவங்களுக்கு கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்படி நீங்கள் தெளித்தா தான் அந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் ரொம்பையும் தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து தெளித்து நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ நம்ம வந்து இப்படி கையில் பிடிக்கும்போது இந்த கொழுக்கட்டை பதம் வரணும். இப்படி நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரணும். அப்போ நமக்கு மாவு தயாராகிருச்சு. இப்போ நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி தட்டில் இப்படி கொழுக்கட்டையை பிடிச்சி ஆவியில் வேக வச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து இட்லி தோசை இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு நம்மளுடைய உடம்பு வந்து வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிஷ் சாப்பிடும்போது உங்களுடைய அன்னைக்கு பொழுதே உங்களுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ நீங்கள் வந்து இட்லி தட்டை இந்த பாத்திரத்தில் வச்சு 15 நிமிஷம் நீங்கள் வேக வச்சா போதும், இப்போ உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். இந்த மாதிரி டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். சிகப்பரிசி கார கொழுக்கட்டை, சரிங்களா? இது வந்து உங்களுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. இப்போ நம்ம வந்து சிகப்பரிசி கார கொழுக்கட்டை தயாராகிருச்சு. இது வந்து கவுனி அரிசியில் செய்யலாம், மாப்பிளை சம்பா அரிசியில் செய்யலாம், சிகப்பரிசியில் செய்யலாம், கேரளா மட்டை அரிசியில் செய்யலாம். இப்போ இதுக்கு வந்து கரெக்டான சட்னி, தேங்காய் சட்னி வைக்கக்கூடாதுங்க, நம்ம கார சட்னி. கார சட்னி உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் வீடியோவில் பார்த்துக்கோங்க. நம்ம சிகப்பரிசி கார கொழுக்கட்டை கார சட்னி தயார். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் போடுங்க. அப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த சட்னியில் இந்த கொழுக்கட்டையை அப்படியே முக்கி அதை தொட்டு அப்படியே சாப்பிட்டா ஆஹா, வேறு லெவல் டெஸ்ட்டுங்க, அருமையாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவெல்லாம் சொல்லி கொடுங்க, செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.